ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், எம்ஜிஆர் நடித்த காலத்தில் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய கமல் ரஜினி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் 1978 வரை படங்களில் நடித்தார். இந்த ஆண்டுக்குள் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய கமல் ரஜினி படங்களை இப்பொழுது பார்ப்போம். முதலில் ரஜினி நடித்த 100 நாள் படங்களை பார்ப்போம். 1975 ரஜினி நடித்த அபூர்வ ராகங்கள் மட்டும் 100 நாட்கள் ஓடியது. 1976 ரஜினி நடித்த 3 முடிச்சு 100 நாட்கள் ஓடியது. 1977 ரஜினி நடித்த 16 வயதினிலே 235 நாட்கள் ஓடியது. 1978 ரஜினி நடித்த பைரவி 100 நாட்கள் ஓடியது. 1978 இளமை ஊஞ்சலாடுகிறது 100 நாள் ஓடியது. 1978 முள்ளும் மலரும் 150 நாட்கள் ஓடியது. 1978 பிரியா 175 நாட்கள் ஓடியது. 1978 தாய் மீது சத்தியம் 100 நாட்கள் ஓடியது. மொத்தம் எம்ஜிஆர் காலத்தில் ரஜினியின் 8 படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன. அடுத்து கமல் நடித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1975 கமல் நடித்த அபூர்வ ராகங்கள் படம் 100 நாட்கள் ஓடியது. 1976 கமல் நடித்த 3 முடிச்சு படமும் 100 நாட்கள் ஓடியது. 1977 16 வயதினிலே 235 நாள் ஓடியது. 1978 இளமை ஊஞ்சலாடுகிறது 100 நாட்கள் ஓடியது. 1978 கமல் நடித்த சட்டம் என் கையில் 100 நாட்கள் ஓடியது. 1978 சிவப்பு ரோஜாக்கள் 175 நாட்கள் ஓடியது. மொத்தம் கமல் நடித்த 6 படங்கள் எம்ஜிஆர் காலத்தில் 100 நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன. இவற்றில் கமலும் ரஜினியும் இணைந்த நடித்த படங்கள் 4 படங்கள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சரிவர்ஸ், இந்த கடன் துறை முடிகிறது. அடுத்து நல்ல கண்டு சந்திக்கிறேன். நன்றி.